நள்ளிரவு சூரிய தேசம் என்று புகழ் பெற்ற நார்வே நாட்டிலிருந்து தமிழ்நாத ஒலிபரப்பு சேவைக்காக இப்போது சந்திக்க இருப்பது தென்னிந்திய திரைவானின் குணச்சித்திர நாயகியாய் உலா வந்து இன்று குணச்சித்திர கதாபாத்திரங்களால் தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கும் திரைப்பட நட்சத்திரம் மதிப்பிற்குரிய கலைஞர் ஸ்ரீவித்யா அவர்களை. வணக்கம் ஸ்ரீவித்யா. வணக்கம் நேர்களே. உங்களுடைய முதல் திரைப்பட அனுபவத்தை பற்றி இத்தருணத்தில் சொல்லுங்களேன். முதல் திரைப்பட அனுபவம், நான் அப்பொழுது பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஏ பி நாகராஜன் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து, வேறு காரணமாக வந்தவர், நான் பள்ளிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த என்னை பார்த்து சினிமாவில் நடிக்க விருப்பமா என்று கேட்டார். அன்று மாலையே திருமதி பத்மினி அவர்களுடைய சிபாரசின் பேரில் என்னை அழைத்துக் கொண்டு போய் மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டு திருவருட்செல்வர் என்ற படத்திற்காக என்னை நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிறகு படத்தின் நீளத்தின் காரணமாக அதை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு நடனத்திற்கு மட்டும் எனக்கு வாய்ப்பு தந்தார்கள். அப்பொழுது எனக்கு 13 வயது. இப்படித்தான் என்னுடைய முதல் பட திரைப்பட அனுபவம் இருந்தது. திருவருட்செல்வன் தான் உங்களுடைய முதல் திரைப்படம். ஆமா. இருந்தாலும் நீங்கள் கதாநாயகியாக முழுமையாக பயன்படுத்தப்பட்ட திரைப்படம் எது ஸ்ரீவித்யா அவர்களே? முதல் முதல் கதாநாயகியாக நடித்த படம் திரு ஜெய்சங்கர் அவர்களுடன் டெல்லி டு மெட்ராஸ் என்ற படம். அது ஒரு கருப்பு வெள்ளை தமிழ் திரைப்படம். அப்பொழுதும் நான் SSLC தேர்வு முடிவில் தான் இருந்தேன். அதற்கு பிறகு எனக்கு ஒவ்வொரு படமாக, அதாவது அதற்கு பிறகு மூன்றெடுத்து போன்ற படங்களிலே நடித்தேன். பிறகு திருப்புமுனையாக அமைந்த படம் என்று சொல்ல வேண்டும் என்றால் பெரிய அளவிலே அபூர்வ ராகங்கள். நாங்கள் கூட அதைத்தான் நம்புகிறோம். அதாவது கவர்ச்சியை மூலதனமாக வைத்து நட்சத்திரங்கள் இப்போது மின்னிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய கண்களாலேயே கதை பேசி பல லட்சோபலட்ச தமிழ் ரசிகர்களை வசியப்படுத்திய ஒரு நட்சத்திரம். அதற்கு அந்த பாலச்சந்திர அவர்கள் உருவாக்கிய அபூர்வ ராகங்கள் திரைப்படங்களை தான் நாங்கள் மூலதனமாக கொள்ள வேண்டும், அல்லது முதல் திரைப்படம் என்று உங்களுக்கு மிகுந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த படம் அதுதான் என்று நம்புகிறோம். இருந்தாலும் நீங்கள் ML வசந்தகுமாரி, மறைந்த இசை மேதை ML வசந்தகுமாரி அவர்களின் புதவியாக இருந்தும் திரைப்படங்களில் பாடுவதை தவிர்த்து நடிப்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம்? நான் தவிர்க்கவில்லை. எனக்கு என்னுடைய தாயாருடைய தந்தை திரு ஐயாசாமி அவர்களும் ஒரு இசை மேதை தான். அவர்கள் சிறுவயதிலேயே எனக்கு பாடுவதற்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள் கர்நாடக இசையில். சிறுவயதில் முதல் வேறு ஒரு ஆசிரியரை வைத்து, திரு பி கிருஷ்ணமூர்த்தி என்பவரை வைத்து நான் பாடவும் கற்றுக்கொண்டிருந்தேன். கர்நாடக சங்கீதத்தில் பயிற்சியும் பெற்றேன். சினிமாவில் பாட வேண்டும் என்ற ஆவலை எனக்கு மலையாள படத்திரை உலகம், தெலுங்கு படத்திரை உலகம் நிறைவேற்றி கொடுத்தார்கள். தமிழிலே சமீபத்தில் தான் அமரன் படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு இப்பொழுது மை இந்தியா என்ற படத்தில் மறுபடியும் ஆதித்தனுடைய இசை அமைப்பில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். உங்களுடைய தாயார் ஒரு தேர்ந்த கர்நாடக இசை பாடகி, மிக அபூர்வமான சாரீரம் வாய்த்தவர். ஆனாலும் உங்களை தமிழ் திரையுலகத்திலே இப்போது பயன்படுத்தி கொண்டவர்கள் பாம்பே வாலா பஜாரு போன்ற மிக வித்தியாசமான ரசனை கொண்ட பாடல்களை தான் பாட தந்திருக்கின்றார்கள். இந்த நிலை உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது இப்படியான பாடல்களை பாடும் போது, அல்லது கலையகத்திலே நிற்கும் போது? என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு எல்லா விதமான பாடலானாலும் சரி, ஒரு கதாபாத்திரமானாலும் சரி, எதையுமே ஒரே நோக்கத்தோடு பார்க்கும் ஒரு மனப்பக்குவமும் ஒரு மன முதிர்ச்சியும் வேண்டும். அந்த அளவிலே வைத்து பார்க்கும் பொழுது எனக்கு இந்த திரைப்பட பாடல் சற்று கஷ்டமாக இருந்ததா? இல்ல, கஷ்டமாகவே இல்லை, அதைத்தான் சொல்ல வருகிறேன். சற்று புதுமையாக இருந்ததே தவிர ஒரு சிறிய ஒரு என்ன சொல்வது, சவால் என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரி பாடலையும் என்னால் பாட முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம், ரிஹர்சலுக்காக போன இடத்தில் மட்டுமே தான் எனக்கு தெரிந்தது இப்படிப்பட்ட ஒரு பாடலை நான் பாட வேண்டியிருக்கிறது என்று. அப்பொழுதுதான் தெரிய வந்தது. அதனால் நான் அதை மறுக்காமல் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு உடனே அதை பாடி காட்டினேன். நாங்கள் கூட நம்புகிறோம், நீங்கள் கர்நாடக இசையிலே முறையாக தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட இப்படி ஒரு பாடலை பாடி இன்று அந்த பாடல் மிக பிரபலியம் பெற்றிருக்கிறது தான். அந்த வகையில் உங்களுடைய திறமையை நாமும் பாராட்டத்தான் வேண்டும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் மக்களை தொட வேண்டும், மக்களை சென்று சேர வேண்டும். நாம் என்ன சொல்கிறோம் என்பது மக்களுக்கு புரிய வேண்டும், அதுதான் முக்கியமே தவிர, அதில் எந்த அளவுக்கு விரசம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அவ்வளவுதானே தவிர, அதற்கு மேல் சினிமாவில் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தென்னிந்திய திரையுலகத்திலே பல மொழி படங்களிலே நடித்திருக்கின்றீர்கள். குறிப்பாக உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்திக் கொண்ட மொழி கலைஞர்கள் யார் என்று சொல்வீர்களா?
என்னுடைய திறமையை ஓரளவுக்கு முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்கள் மலையாள பட உலகம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழிலே இன்னும் அந்த அளவுக்கு பெரிய கேரக்டர்கள் கதாபாத்திரங்கள் எனக்கு அமையவில்லை என்று சொல்லுவதா, இல்லை இவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது உங்களுடைய நடிப்பு திறமையை அவர்கள் இன்னும் எப்படி, ஏனென்றால் அதற்கு நான் மட்டும் காரணமல்ல, அவர்கள் மட்டும் காரணமல்ல, திரையுலகின் போக்கும் ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டும். திரைய அரங்க அமைப்பாளர்களும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, பட தயாரிப்பாளர்களும் சரி, ஒரு படத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு என்னவெல்லாம் வியாபார ரீதியாக முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் செயல்பட்டு வர வேண்டுமே தவிர, இதிலே யாருடைய தனிப்பட்ட திறமையை விளக்கமாக பிரகாசிக்கப்பட வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம், அந்த தனிப்பட்ட எண்ணம் எல்லாம் இப்பொழுது இல்லையே. எல்லாவற்றிலுமே ஒரு பொதுவான, ஒரு வியாபார ரீதியான ஒரு நோக்கு தான் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது நான் மட்டும் என்னுடைய திறமை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. பொதுவாக இது ஒரு தொன்றுதொட்டு பார்ப்போமானால் சினிமா துறையை பொறுத்தவரை கதாநாயகர்களை ஒட்டியே சினிமா துறை அவர்களை நம்பியே இருந்து வந்திருக்கிறது. கதாநாயகர்களுக்கு அமையும் படம் எதெல்லாம் வெற்றி படமாக அமைகிறதோ அந்த வெற்றி படத்திலே அமையும் திரைக்கதை அம்சமும் மற்ற கதை அம்சமானாலும் சரி, பாட்டானாலும் சரி, எதுவானாலும் எந்த ஒரு அம்சம் வெற்றிகரமாக அமைகிறதோ அந்த அம்சத்தை தொடர்ந்து அவர்கள் தொடர்ச்சியாக அதையே கடைபிடித்துக் கொண்டு வந்து அதிலே வெற்றி காண வேண்டும், அதுதான் வியாபாரத்திற்கும் மேலும் லாபத்தை சேர்க்கும் என்ற விதத்திலே பார்த்துத்தான் திரைப்பட உலகம் செயல்பட்டு வருகிறது. இதில் தனிப்பட்ட முறையிலே ஒரு கலைஞனுக்கு எந்த அளவிலே, அது அவரவர்களுடைய தனித்திறமையை வைத்து அவர்கள்தான் அதிலே நின்று சாதித்து காட்ட வேண்டுமே தவிர, மற்றவர்கள் யாரும் வந்து நமக்காக வந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த உனக்கு ஒரு திறமையான கதாபாத்திரம் இருக்கிறது என்றெல்லாம் நம் கையிலே தரமாட்டார்கள். ஒரு ஆறு என்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய அந்த ஓட்டத்தின் கூட போய்கொண்டிருப்பவர்கள் நாங்கள் எல்லாம். அதிலே ஒரு நல்ல தோணி கிடைத்தால் சில சமயத்திலே பிடித்துக் கொள்வோம். அதாவது 10 படங்கள் ஒரு மாதிரியாக அபிநயித்து நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு 2 நல்ல படங்கள் அமையும். அதற்காக இந்த 10 படத்தை நாம் கண்டும் காணாத மாதிரி ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. மிக அழுத்தமான பதில்களைத்தான் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்ரீவித்யா அவர்களே. அடுத்த கேள்வி, இப்போதெல்லாம் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த மட்டிலே ஒரு கதாநாயகியின் காலம் மிக குறுகியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் கதாநாயகர்கள் உங்களுக்கு சோடியாக நடித்தவர்கள் இன்று உங்களுக்கு மகனாக கூட நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது எப்பொழுதுமே இருந்து வருகிற ஒரு, எல்லா காலகட்டத்திலும் இருந்து வருகின்ற ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்வது, நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும். ஐரோப்பிய நாடுகளே விதிவிலக்கல்லவே. அதாவது நாங்கள் குறிப்பிடுவது, MGR அவர்களுடனும் சிவாஜி கணேசன் அவர்களுடனும் ஜோடியாக நடித்த பண்டரிபாய் அவர்கள் அவர்களுக்கு தயாராக நடிக்கவில்லையா? அதாவது பெண்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் இதையெல்லாம் மீறி கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நாம் திரையுலகில் இருந்து விலகிவிட்டோம் என்றால் இதற்கு விதிவிலக்காகிறோமே தவிர, மற்றபடி இந்த துறையிலேயே இருந்து கொண்டிருந்தால் இந்த ஒரு ஆங்கிலத்தில் அப்கிரேடிங் என்று சொல்வார்கள், அதே போல எங்களை தயாராக்குகிறார்கள், மாமியாராக்குகிறார்கள், பாட்டியாக்குகிறார்கள், ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதாவது உயர்ந்த உயர்ந்த கதாபாத்திரங்களை தந்து கொண்டே போகிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். மன திருப்தி அடைகிறீர்கள். மற்ற கேள்வி, நீங்கள் இந்த திரையுலகத்திலே பல வருட அனுபவம் பெற்றவர், பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறீர்கள், இருந்தாலும் இன்னும் நடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற கதாபாத்திரம் ஏதாவது உண்டா ஸ்ரீவித்யா? நான் இதுவரை ஒரு டியூயல் ரோல் என்று சொல்வார்களே, இரட்டை வேடம், ஆமாம், அது நடித்ததில்லை. முழு நீள நகைச்சுவை வேடம் ஏற்று நடித்ததில்லை. முற்றிலும் மாறுபட்ட ஒரு உருவ அமைப்பு கொண்ட ஒரு கதாபாத்திரம் நடித்ததில்லை. அப்படி எல்லாம் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் ஒரு நடிகை, நான் ஒரு நட்சத்திரம் அல்ல. இது இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நட்சத்திரம் என்பது ஒரு குறுகிய காலம் வரை, ஒரு அவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அப்பொழுது மார்க்கெட் என்று சொல்வார்கள், அது இருக்கும் வரை அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். பட் நடிகர்கள், நடிகைகள் என்பவர்கள் தொடர்ந்து ஆகும் வரை நடிக்கலாம். அப்படி என்றால் உங்களுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நடிப்புக்காகத்தான். எனக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கிடைக்குமானால் அதற்காக எந்த தியாகமும் செய்து நான் நடிப்பேன். இப்போது அதாவது நாங்கள் கணனி யுகத்திலே இருக்கிறோம். திரைப்படங்களை விட தொலைக்காட்சிக்கு மவுசு அதிகம். நீங்கள் திரைப்படங்கள், தொலைக்காட்சி என்ற இரு வடிவங்களிலும் உங்களுடைய திறமையை நிரூபித்து வருபவர். இருந்தாலும் திரைப்பட ரசிகர்களுக்கும் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் இடையிலே நீங்கள் காணுகின்ற ஒற்றுமை அல்லது வேற்றுமைகள் என்ன ஸ்ரீவித்யா? இப்பொழுது எத்தனை தொலைக்காட்சிகள் என்னவெல்லாம் வடிவத்தில் வந்தாலும்,
அவை எல்லாமே சினிமாவை ஒன்றித்தான் இருந்து வருகிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. சினிமாவிலிருந்து வருகின்ற பாடல்கள், சினிமா நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், இவர்களை பற்றிய பேட்டிகள், சினிமாவை பற்றிய செய்திகள், தொன்று தொட்டு சினிமா எப்படி இருந்து வந்திருக்கிறது, சினிமாவை சார்ந்த எத்தனையோ ஒரு 75% இந்த சேனல்கள் எல்லாவற்றையுமே இவை இப்படிப்பட்ட செய்திகள் தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு யாருமே மறுப்பு சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரிகிறது, சினிமாதான் ஒன், டிவி என்பது நம்பர் 2 என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசிகர்களுக்குள் வித்தியாசம் இருக்கவில்லையா? ரசிகர்களுக்குள் வித்தியாசம் என்றால் சினிமாவை வந்து இந்த படம் இன்று பார்க்கலாம், பத்திரிகையில் நன்றாக விமர்சனம் வந்திருக்கிறது, அதனால் இந்த படத்தை வீட்டிலேயும் கூட்டிக் கொண்டு போகலாம் என நினைக்கும் ரசிகர்கள் கூட்டம் ஒன்று, அவரவர்களுடைய ரசனைக்குரிய, அவரவர்களுடைய பாராட்டுக்குரிய, புகழுக்குரிய கதாநாயகனோ கதாநாயகியோ நடித்திருக்கின்ற படங்கள் என்றால் அதை காண வேண்டும் என்று விழுந்து போகிற ரசிகர்கள் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று, அப்படியும் பிரித்துக் கொள்ளலாம். இது எதுவுமே இல்லாமல் நல்ல சினிமா இதை பார்க்க வேண்டும், இது நல்லது அல்லாத சினிமா அதை பார்க்க வேண்டாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. ஆக மொத்தம் சினிமாவுக்கு என்று இதை பொழுதுபோக்காக நினைத்து அன்றாடம் கூலி வேலை செய்பவர்கள் கூட 10 ரூபாய் கிடைத்தால் 2 ரூபாய் சினிமாவுக்காக ஒதுக்குவோமே, என்ன தவறு இருக்கிறது என்று நினைத்து கொஞ்ச நேரம் அப்பாடா என்று கொஞ்சம் மூச்சு விட்டு நிம்மதியாக இருப்போமே என்று ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்காக சினிமாவை காண வருகும் ரசிகர்களும் உண்டு. ஆக மொத்தம் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு வியாபாரம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சினிமாவை எந்த விதத்திலே வந்து குறைத்து சொல்ல முடியும்? சினிமா எல்லா விதத்திலும் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதத்திலே தனிப்பட்ட முறையில ஒரு வடிகாலாக இருந்திருக்கிறது. ஒரு வர்த்தக ரீதியாகவும் சரி, பொழுதுபோக்கு அம்சத்திலும் சரி, எல்லோருக்கும் ஒரு அட்ராக்ஷன் என்று சொல்வார்களே, அப்படி எல்லோரும் ஈர்க்கத்தான் செய்திருக்கிறது, இனியும் அப்படித்தான் இருக்க போகிறது. டிவி அப்படி அல்ல, நாம் இஷ்டப்பட்ட ஒரு பியானோவை வாசிப்பது போல விரல் அசைவிலே நமக்கு எத்தனை சேனல்கள் வேண்டுமானாலும் நாம் செலக்ட் செய்து நாமே அதை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி இருக்கிறது. ஒரு 5 தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் 5 தலைமுறையை சேர்ந்தவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த டிவிக்கு, இன்னும் ரசிகர்கள் அதிகம் என்று சொல்லலாமே தவிர சினிமாவை ஒன்றித்தான் இந்த டிவி என்பது இயங்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் திரையுலகத்தில் அறிமுகமான காலத்திற்கும் இப்போதைய நிலைக்கும் மிகுந்த வேறுபாடுகள் உண்டு, அந்த காலகட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் சினிமாவில் அறிமுகமான காலத்திலே ஒரு கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றாலே அதற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் உண்டு. முதலிலே ஒரு குழுவாக அமர்ந்து எங்களை பார்ப்பார்கள், பிறகு எங்களுக்கு மேக்கப் டெஸ்ட் நடக்கும், அந்த ஒப்பனை பரீட்சையிலே நாங்கள் தேர வேண்டும், பிறகு வசனத்தை சொல்ல சொல்லி பேச சொல்லி பார்ப்பார்கள். இப்பொழுது பாஷை தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, தமிழ் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, மொழி பிரச்சனையே அல்ல. எதற்குமே ஒரு எல்லாவற்றிற்கும் மேலாக சினிமாவுக்கு என்று இப்படிப்பட்ட ஒரு முகவெட்டு வேண்டும், உடலமைப்பு வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், நடனம் தெரிந்திருக்க வேண்டும், பாட தெரிந்திருக்க வேண்டும், இப்படி எல்லாம் ஒரு அவசியம் இருந்தது அந்த காலத்தில். இப்பொழுது அது இல்லை. எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தால் போல் வாயசைக்கவும் வேறு குரல் கொடுக்கவும் ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது கொஞ்சம் எல்லாமே சுலபமாகிவிட்டது, இன்னும் கொஞ்சம் மென்மையாகிவிட்டது. மெலோ டிராமா கொஞ்சம் குறைந்திருக்கிறது, அதனால் இப்பொழுது அதிக வசனங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சமாக பேசினால் போதும், 2-3 பாடல்களுக்கு நடனமாடினால் போதும், பின்னால் வில்லனால் துரத்தப்பட்டு ஐயோ காப்பாற்றுங்கள் என்று அலறினால் போதும். இவ்வளவுதான் இப்பொழுது சினிமா கதாநாயகிகளுடைய வேலை என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் முன்பு அப்படி அல்ல, எப்படிப்பட்ட ஒரு பெரிய கதாநாயகர்கள் நடித்த படமானாலும் கதாநாயகிக்கு என்று ஒரு குணாதிசயம் அமைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும். கதாநாயகிக்கு என்று ஒன்று அவள் துடுக்காக பேசுபவளாக இருப்பாள், இல்லை என்றால் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்களே, அமைதியாக நடிப்பார். அப்பொழுதும் கிளாமர் இருந்தது, இப்பொழுதும் கிளாமர் இருந்தது, அதை பயன்படுத்திக் கொள்ளும் முறைதான் இப்பொழுது வித்தியாசப்பட்டிருக்கிறது. இந்த பதிலை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் ஒன்று நினைவுக்கு வந்தது, அதாவது உங்களுடைய தாயார் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் இசைத்துறையிலே பல சாதனைகள் புரிந்தவர், அவருடைய சாதனைகளை தொடர்ந்து காப்பாற்றுவதிலே, அவருடைய இசை முயற்சிகளிலே பேணி பலர் மத்தியிலே கொண்டு வருவதிலே உங்களுடைய பணிகள் ஏதாவது உண்டா எதிர்வரும் காலங்களிலே? இதுவரை எனக்கு அப்படி செய்வதற்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தரவில்லை. செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் கொடுமையான சில மாற்றங்களினால் எனக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மற்றபடி அந்த சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமாக அந்த பணியிலே நான் ஈடுபடுவேன். தொடர்ந்து அதை செய்து அவர்களுடைய ஞாபகார்த்தமாக என்னுடைய இசைப்பணியையும் எனக்கு முதலிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட நடனப்பணியையும் நான் தொடர்ந்து செய்வேன். எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பதிலும் அதை பரப்புவதிலும் எல்லா விதத்திலும் என்னால் முயன்ற முயற்சிகளை செய்து அதில் வெற்றி பெற நினைப்பேன், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பேன் என்பதில் சந்தேகமே கிடையாது. நாங்களும் அதுக்காக இப்போதே முன்கூட்டியே தமிழ்நாடத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை சொல்லி வைக்கிறோம் ஸ்ரீவித்யா. அடுத்ததாக நேயர்கள் சார்பிலே ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுங்கள். உங்களுடைய குரல் இனிமையை, நீங்கள் இசையிலே தேர்ந்தவர், எங்கள் ரசிகர்களுக்காக அல்லது உங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பாடல், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலின் சில வரிகளையாவது பாடி காட்டுவீர்களா?
பாடுகிறேன். பாடுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஒரு நான்கு வரி பாடினால் போதுமா? முயற்சி செய்யுங்கள். சிலவேளை வார்த்தைகள் தடுமாறலாம், மன்னித்துக் கொள்ள வேண்டும். இல்ல, நாங்கள் இடத்துல இல்லாதலாம் என்று சொல்லிவிடுவேன். நீங்கள் தான் கேட்க வேண்டும். நாங்களே ரசிக்க தயாராக இருக்கிறோம். சரி. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தின்ற போகின்றது, சோலை சீதிக்கின்றது, யாரும் ரசிக்கவில்லையே. எந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும், காற்று வீசும் வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. ஆவானும் மண்ணும் நம்மை வாழ சொல்லும், அந்த மாற்றம் ஏதும் இல்லை. இன்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. போதுமா? நிலவை மட்டுமல்ல, உங்களுடைய குரலை கூட முறையாக இதுவரை தமிழ் திரையுலகத்தில் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. மிக அருமையான சாரீரம். தோன்றியதை பாடிவிட்டேன், அதில் ஏதாவது தவறு இருந்தால் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் மிக அருமையாக நான் நினைக்கிறேன், மட்டமைத்த ரகுமான் அவர்கள் நிச்சயமாக இந்த மட்டை எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக கருத்து சொல்லுவார் என்று நான் நம்பவில்லை. மிக இனிமையாக பாடினீர்கள். நிலைய கலையகத்தின் சார்பிலே நன்றிகள். இருந்தாலும் பேட்டியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். நிறைவாக ஒரு கேள்வி. திரையுலகத்தில் ஏறக்குறைய நான் இருக்கிறேன், நீங்கள் இரண்டு தலைமுறைக்கு அதிகமாக நடிகர்களுடன் பங்கேற்று விட்டீர்கள், பார்வையாளர்களை சந்தித்து விட்டீர்கள். இருந்தாலும் இந்த துறையில் அடியெடுத்து வைக்கும் புதியவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை அல்லது ஆலோசனை என்ன ஸ்ரீ வித்யா? இப்பொழுது வரும் புதியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோரும் ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள். சினிமாவில் இருந்துதான் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் அவர்கள் இல்லை. படித்தவர்களாக இருக்கிறார்கள், பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த துறையை முறையாக பயன்படுத்தினால் இதை போல மக்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளையும் எடுத்துச் செல்லக்கூடிய மீடியம் என்பார்களே, அது வேறு எதுவுமே இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு, ஒரு தடவை அவர்களுக்கு புகழும் பணமும் கிடைத்ததற்கு அப்புறம், அதற்கு பிறகு, அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்பர் ஒன் என்று ஆகி விடுகிறார்கள் இல்லையா? அது சுலபமாக யாருக்கு வேண்டுமானாலும் வந்து விடலாம். இரண்டு படம் வெற்றி அடைந்து விட்டால் நம்பர் ஒன் என்று எல்லோரும் தூக்கி கொண்டு கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த நிலையிலே தன்னைத்தான் புரிந்து கொண்டு நாம் எங்கே நிற்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட படங்களை செய்ய வேண்டும் என்று செல்ஃப் அனலைசேஷன் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அது அவர்களை தனிமைப்படுத்தி கொண்டால் தான் அவர்களுக்கு கிடைக்கும். நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் மட்டும் நின்று பார்த்தால் தான் புரியும். மற்றவர்கள் சொன்னால் அது வேறு வேறு இடமாக இருக்கக்கூடும் இல்லையா? ஒரு நிலையை தானே உண்டுபடுத்திக் கொண்டு இனி 10 படங்கள் நடிக்கும் பொழுது ஒரு படமாவது அதில் சமூக சிந்தனையை தூண்டக்கூடிய, ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது உதவக்கூடிய ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய படமாக அமைய வேண்டும் என்ற வரைமுறையை வகுத்துக் கொண்டு அவர்கள் அதற்காக பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது ஒரு வெற்றிகரமான ஒரு கதாநாயகனோ கதாநாயகியாகவோ ஆகிவிட்டால் அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நல்லதை எது நல்லது என்பதை தெரிந்து கொண்டு அதை சொல்லி அப்படிப்பட்ட படங்களை எடுக்க வைக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது எல்லா விதத்திலும் உள்ள மக்கள் இனத்தையும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உலக அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டுடியோ, வீடு வீடு ஸ்டுடியோ என்று இருந்து விட்டோம் என்றால் நம்மை நாமே பார்த்து திருப்தி கொண்டிருக்கும் நேரம் தான் அதிகமாக இருக்குமே தவிர, நம்மை விட அதிகமாக துன்பப்படுபவர்களை எப்பொழுது பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே இருக்காது. தனக்குத்தானே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொண்டு இத்தனை மணி வரைதான் நான் வேலை செய்வேன், அதற்கப்புறம் எனக்கு என்று ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை, சராசரி மக்களை நான் சந்திப்பேன் என்று அவர்களுக்குள் ஒரு தரையில் நடக்க தொடங்கிவிட்டாலே அந்த எண்ணம் அதிகமாகிவிடும். நாம் நட்சத்திரம் என்ற எண்ணம் மக்களுக்கும் இல்லாமல் நம்மை போல் அவர்களும் மனிதர்கள் தான் என்று மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். மிக அலுவலர்களுக்கு மத்தியிலும் கூட எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு செவிசாய்த்து மிக அழுத்தமான தெளிவான உங்களுடைய வெளிப்படையான பதில்களை தந்தமைக்காக நிலைய கலையகத்தின் சார்பிலே எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஸ்ரீ வித்யா அவர்களே. மிக்க மிக்க நன்றி. என்னை இவ்வளவு தூரம் அழைத்து இந்த பேட்டியை
வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி. உலகெங்கும் பரவியிருக்கும் அத்தனை பேர்களுக்கும், அத்தனை ரசிகர்களுக்கும், அத்தனை நேயர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம்.